படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதில் அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்தார்ல, அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ சொல்லவே வேண்டாம், மற்றபடி ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சும்மா ஜென்ரலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்மளுடைய அது ஒரிஜினல் கதையை கதை இல்லாமல் இருக்கிற வர படத்துக்கு இது கதையோடு எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தாக்கத்தில் இருந்தோம், அது கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது. மூவி ரொம்ப நல்லா இருந்தது, சாங்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இட் வாஸ் குட். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப இன்வால்வாக இருந்தது. ஒன்றும் எங்கேயுமே ஸ்லோவாலாம் இல்லை, ஃபுல்லாக நல்லா இருந்தது. ஹீரோ நல்லா இருந்தாங்க, அண்ட் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பிராண்டோ அண்ட் அரவிந்த் பண்ணியிருந்தாங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் குட். அவுட் ஆஃப் 5 டெஃபினெட்லி 3.5. நல்ல மூவி. நார்மலாக இருக்க கமர்ஷியல் படமாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணால் ஒரு நல்ல வெளியே போகும்போது ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் இதை வாட்ச் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணாங்கன்னா ஒரு சினி ஃபீல்டுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி கிடைக்கும் இதில். ஸோ மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. என் பேர் ஆனந்தன். அந்த படம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக சொல்கிறது ஓகே. பட் ஒரு ஆர்ட் ஃபிலிம், ஒரு ஆர்ட்டை மட்டுமே மையமாக வச்சு ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுவும் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா வந்து ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்டையர் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள். செகண்ட் ஆஃப் சீரியஸாக சொல்கிறேன், ஆக்டிங் அந்த கலை வந்து அந்த கூத்தும் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஆர்ட்டும் நம்மளோட மையமாக இருக்கிற கலையும் சேர்ந்து கலவையாக சொல்லிட்டு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக போய் பாருங்கள். என் பேர் ஆனந்தன். இஸ் சக்ஸஸ். அந்த சாங் தான் ஆக்சுவலாக ரொம்பவே இன்னோவேட்டிவாக இருந்துச்சு சாங். இது வரைக்கும் 11 மினிட்ஸ்க்கு எடுத்த சாங்னா அது இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். அப்புறமேட்டு ஒரு இது புதுசாக இருக்குது. நான் பார்த்த படத்துலேருந்து இதெல்லாம் உண்மையிலே புதுசாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி படத்துக்கு தான். ஒரு டான்ஸு அது இதுன்னு வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் படத்தெல்லாம் எவ்வளவோ பார்க்குறோம். இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். எல்லோரும் பாருங்கள். அதாவது நம்மளோட அந்த தெருக்கூத்து, அந்த அழிஞ்சி போகிற கலைஞரை பற்றிலாம் எடுத்திருக்காங்க. இந்த சினி ஃபீல்டில் யார் வந்து நஷ்டத்தில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட இது கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் புரியுது நம்மளுக்கான. நம்ம இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிராண்டோ நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. வணக்கம், நான் என் பேர் ஆனந்தன், படத்தோட டைரக்டர். இது என்னோடய டீமு. அரவிந்த், விஜய் ஆண்டோஸ் எடிட்டர், அண்டு என்னோடய ஏடி பிரேம், அண்டு நடித்தவர், அண்டு இந்த ப்ரோமோக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்க வெங்கட். ஸோ இன்றைக்கி காசி தேட்டரில் 10 மணிக்கு ப்ரீவியூ போகிறோம். அண்டு செம்ம ரெஸ்பான்ஸு, நாங்களே எதிர்பார்க்கல. ஸோ வந்த எல்லாருக்கும், மீடியா நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க, ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னையே காண்டாக்ட் பண்ண வரைக்கும், எங்கிட்ட சொன்ன ஃபீட்பேக் வரைக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஆஃப் எஸ்பெஷலி வந்து எல்லாருக்கும் அழுதுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட் எங்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதை கேட்கும்போது நாங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து அந்த வழியெல்லாம் எங்கள் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பார்த்து எங்களை அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வார்த்தை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எஸ்பெஷலி படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது செகண்ட் ஆஃப் பற்றி ரொம்ப பர்டிகுலராக பேசுகிறாங்க. ஒருத்தர் கூட இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வரல செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் ஆஃபும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல, பட் என்னடா சொல்ல வராங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு வெளில வரும்போது என் பேரை சொல்லாமல் பார்த்திபன் அப்படின்ற கேரக்டர் சொல்லி இது பண்ணும்போது, பிராண்டோன்னு சொல்லும்போது, ஆனந்தன்னு சொல்லும்போது நிறைய பேர் தியேட்டரில் அழுதுட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எங்களுக்கே ரொம்ப எமோஷ்னல் மொமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நாளுக்காக தான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்களே இந்த டீமும். இந்த ரிவ்யூலாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பட ஷோவோட ரிவ்யூ தான் எங்களுக்கு வந்து அடுத்த தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் ஷோ கிடைக்கிறதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, பாருங்கள். படத்தோட எடிட்டர் நான் தான், ஸ்ரீதர். நாங்கள் வந்து ஒரு 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கோம் ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்துலேருந்து. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கடைசியில் அவரோட படம் வந்து தேட்டரில் வந்துருச்சு, இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க, எந்த நெகட்டிவ் இதில் இல்லைன்றதே ஒரு சந்தோஷம். நல்ல படத்தை, அப்படி ஒரு நல்ல படம், அந்த அங்கீகாரம் கிடைச்சதே எங்களுக்கு நிறைவாக இருக்குது. படம் அதை தாண்டி இது பிஸ்னஸை எப்படி பண்ணுறதை தாண்டி பர்சனலாக எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிருச்சு இதில். இப்போ இன்றைக்கி பார்த்ததுலேயே அடுத்து மத்தியானம் ஃப்ரெஷ் ஷோவும் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி. ஸோ அவங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். எல்லாருமே நீங்களும் கொடுங்க நல்ல ஃபீட்பேக்கு. ஸோ அதுதான். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஆல். இந்த கதை இந்த கதை பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கிறது ஒரு த்ரில்லராக தான் ஆரம்பிப்போம் நாங்கள். பட்டு போக 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 செகண்ட் ஹாஃபில் வந்து வேற ஒரு ஜேனரு தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழ் சினிமாவில் யாரும் பேசலை. அந்த மாதிரி பிரச்சனை செகண்ட் ஹாஃபில் நாங்கள் கொண்டு போகும்போது மக்கள் அழுதுட்டாங்க, இப்படி ஒரு மக்கள் இருக்காங்களான்னுட்டு. அந்த ஒரு ரிசல்ட்டு தான் நாங்கள் நீங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் என்ன நினச்சோமோ அது கிடச்சிருச்சு எங்களுக்கு. ஸோ மக்கள் நீங்களும் பார்க்குறவங்க தேட்டருக்கு போய் பாருங்கள். சிட்டியில் நிறைய தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. பார்த்து உங்கள் கருத்துக்களை சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். பேரானந்தன் படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு 27ஆம் தேதி. இப்போ தான் காலையில் ப்ரிவ்யூ ஷோ வந்து பார்த்தோம். ரொம்ப நல்ல படம். இயக்குனர் ஸ்ரீதர் வெங்கடேசன் வந்து சினிமாவை ரொம்ப ரசித்து அவருக்கு வந்து சினிமாவை எப்படி பார்க்கணும், சினிமாக்குள்ளே ஒரு சினிமா ஸ்டீரியோ ஃபில்ம் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப புதிய முயற்சி, ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி. அண்டு ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படி நார்மலாக போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து நிமிர்ந்து உட்கார வச்சிட்டாங்க. ஒரு மாதிரி வேறு ஃபீல். இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்ததில்லை. ஒரு போல்டான அட்டம்ப்ட். அண்டு மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு 11 மினிட்ஸ் சாங் ஒன்று வருது படத்தில், அன்பிலீவபிள். அது வந்து ரொம்ப சூப்பர் கொரியோகிராஃபி அண்டு சினிமோட்டோகிராஃபியும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து தமிழ் சினிமாவுக்கு சொல்லியிருக்காரு டேரக்டர். நல்ல விஷயம். இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டால் சினிமான்றது மக்களுக்கான ஒரு விதை, ஒரு நல்ல கருத்துக்கான விதை அப்படின்ற கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. நல்ல படங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமோ பெரிய பட்ஜெட்டோ அதெல்லாம் தேவையில்லை. ஸ்ட்ராங்கான மெசேஜும் கதைகளும் இருந்தால் போதும் அப்படின்றத வந்து இயக்குனர் அவரோட பார்வையில் ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய, பார்க்க வேண்டிய ஒரு படம். மக்கள் வாய்ப்பு கிடைத்தா இந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள். முடியலன்னா ஓடிடியில் வரப்போ பார்த்து இந்த புது டீமை சப்போர்ட் பண்ணணுன்னு நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.